டைம் ஆச்சுங்க, என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்களா இல்ல நானே போய்க்கவா? என்ன சாரதா, மணி இன்னும் எட்டு கூட ஆகலையே, பூஜை முடிஞ்சது போலாமே. இந்த மாதிரி அதிரடி பூஜையில எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லக்கா. அக்கா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு தான் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன், மத்தபடி உங்க நம்பிக்கைய நான் தப்பா சொல்லல. நீங்க பாருங்க, அபியோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு ஒரு பெரிய மாவா நானும் அவளுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். இப்ப நான் காலேஜுக்கு கிளம்புறேன், இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா, அதான் நான் போய் எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு பாக்கணும். ஏங்க, நீங்க வேணா பூஜைய முடிச்சிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். இரு, நானும் வரேன். சூர்யா, நீ யாகத்துல போய் உட்காருப்பா. பெரியமா, நான் எதுக்கு உட்காரு? சூர்யா, அபிக்காக இத கூட பண்ண மாட்டியா? இல்ல பெரியமா, நான் இப்படியே நின்னுக்கிறேன் பெரியமா. அண்ணா, நீங்க எனக்கு எலெக்ஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணல, எனக்காக சாமி கிட்ட கொடுவா வேண்டிக்க மாட்டீங்க? அபி, என்ன சூர்யா, அபி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும்ல, அவ ஆசையா கேக்குறா. நீ யார்கிட்டயோ பெர்மிஷன் கேக்குற மாதிரி இருக்கு. நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் பெரியமா? அபி கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாரதா தி இரிட்டேட் பண்ணுனே உட்காரா, இப்ப மட்டும் எலக்டோரல் ஆபீசர் எங்க போனார்னு தெரியலையே. ராஜமாதா அவைய அரசியல்வாதி ஆக்கதானம்னு கனவு கண்டுச்சா? இது எப்பவா இருக்கும்? ஒருவேளை நேத்து நைட்டு தூக்கத்துல கனவு கண்டிருக்குமோ? சமணம், கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு சும்மா ஆறடி, சத்தமா சிரிச்சிட கிரிச்சிட போறேன். என் வீட்டு ஜாலரா வேற அப்பப்போ மக சென்டிமெண்ட செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் விட்டா ராஜமாதாக்கு டஃப் குடுப்பீங்க போல. என்ன பர்ஃபார்மன்ஸ்!